ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்டு மூவி சீரிஸ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு மூவி தான் அங்கே பார்க்க போகிறோம். அந்த மூவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலில் போட்டிருக்க எத்தனை மூவியோட லிங்க்கும் அந்த வீடியோவுக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம அந்த சுவாரஸ்யமான படம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் என்ன பார்த்திங்கன்னா எக்ஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10.6 கொடுத்துருக்காங்க. மற்றும் கூகுள் யூசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 58% பீப்புள் இந்த படத்தை லைக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்ளியும் இருக்குது. சரி வாங்க இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு போகிறாங்க. எதுக்காகனா ஒரு பிட்டு படம் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த பிட்டு படத்தை எடுத்து அந்த படத்தை விற்று நம்ம நிறையா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு பிளான் வச்சுட்டு ஒரு மூணு ஜோடிகள் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்துக்கு போகிற அவங்க அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வயசானவங்ககிட்ட ஒரு அவுட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அந்த அவுட் ஹவுஸை ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இவங்க எதுக்காக போகிறாங்கன்னா அங்கே ஒரு பிட்டு படம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த பிட்டு படத்தை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்டுன்னா இவங்க ரெண்டுக்கு எடுத்துருக்கிற அந்த அவுட் ஹவுஸோட ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா. அந்த ஓனர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் அந்த கிழவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கில்மா பைத்தியம். ஸோ இந்த வயசு அதாவது ரொம்ப வயசாக ஒரு 80 இருக்கிற அந்த கிழவிக்கு அந்த கிழவிக்கு அந்த வயசுலேயும் அந்த கில்மாசை இருக்கும். ஸோ இந்த கதை எப்படி தாங்க, விட்டு படம் எடுக்க போன ஒரு கேங்கு ஒரு காஜி பிடிச்ச ஒரு கிழவி. ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தில் முழுக்கதை. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் பார்க்க முடியும். ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இது ஒரு ஏசி டிக்கெட் படம். இந்த படத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படம் தமிழ் டப்பிள்யூ இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.